வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அரசு சீடேக் துறையிலேருந்து கிடச்சிருக்கேன் நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது ஓவராலாக உங்களுக்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியே முப்பத்தாயிரத்தி அறநூறுரூபா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவுன்சர்ஸ் இருக்கும் முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் தரெல்லாமல் அப்ளை பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு ஃபிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி யூடியூப் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ரீஃபை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் அந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே எங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன்லிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கூட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதான் பார்த்தீங்கன்னா இதோடய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சி டேக்லேருந்து அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இது எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஜூனியர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர் கேட்டகிரில உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர் கேட்டகிரியில் எழுவத்தஞ்சி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையுமே உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர் கேட்டகிரியில் எழுவத்தஞ்சி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னையிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரோக்ராம் மேனேஜர் ப்ரோக்ராம் டெலிவரி மேனேஜர் நாலேஜ் பார்ட்னர் ஸோ ப்ராட் சர்வீஸ் அண்ட் அவுட்ரீச் மேனேஜர் இந்த கேட்டகிரிலையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சென்னையிலுமே வேகன்சிஸ் இருக்குது பதினஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் கேட்டகிரில மூணு ப்ராஜெக்ட் ஆஃபீஸரில் ஃபினான்ஸ் கேட்டகிரியில் ஒன்று ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அவுட் அண்ட் ப்ளேஸ்மெண்ட்டில் ஒன்று ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஸ்டாஃபில் ஹெச்ஆர்டியில் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஸ்டாஃபில் லாஜிஸ்டிக் அண்ட் இன்வென்டரியில் ஒரு வேக்கன்சீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஸ்டாஃபில் அட்மினில் ரெண்டு வேக்கன்சி ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபினான்ஸில் நாலு வேக்கன்சிஸ் ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் ஒரு வேக்கன்சிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மாடல் லீட் ப்ராஜெக்ட் லீட் ப்ராட் சர்வீஸ் அண்ட் அவுட்ரீச் ஆஃபீஸர் கேட்டகரியில் நூறு வேக்கன்சிஸ் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலையுமே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இத்தனை மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஜென்ரல் வந்து இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்மே பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேசஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே வச்சு அவங்க அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ரிட்டன் டெஸ்ட்டோ அல்லது இன்டர்வியூக்கோ உங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு கிடைக்காது கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் டைமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ முக்கியமாக அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது எந்த ஒரு கம்யூனிட்டியுமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுங்கிறத எங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம முக்கியமாக இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்டர்வியூ கால் லெட்டர்ஸு அதர் கரஸ்பாண்டன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக தான் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண மாட்டோங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி டவுட்டு கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இது எல்லாமே க்ளியராக கொடுத்துருக்காங்க எடுத்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இமேஜோட சைஸ் என்ன இருக்கணும் அவங்களோட ரெசியூம் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ரெஸ்யூம்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஃப்ரெஷர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர் ஃப்ரெஷர் கேட்டகரியில் எழுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த அப்ளை பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்க பேஜுக்கு போயிடுவீங்க ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அல்லது ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர்னு சொல்லி ரெண்டு புதமான பதவியும் சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரஷன் இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டின்னா ஃபைவ் இயர்ஸ் அவங்க நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் அவங்க முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிடெக் முடிச்சிருக்கணும் அல்லது ஈக்குவலண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் சயின்ஸ் டிகிரி முடிச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் எம்இஎம் டெக் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அல்லது பிஹெச்டி லெவன் டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர்னு சொல்லி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் லெவன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை ப்ரொசர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவங்க கேட்டிருக்க இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் சம் ஸ்கில்ஸ்மே அவங்க வந்து உங்கள் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது என்ன ரிலேட்டடாக என்னென்ன ரிலேட்டட் ரிலேட்டடது அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ரிசியூமில் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே அவங்க அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எடுத்தனே உங்களை டைரெக்டாக கொண்டு போய் அந்த ஜாபில் ஒர்க் கரைச்சிட மாட்டாங்க உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க ஸோ இது வந்து சேலரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைனில் இருந்து செவன் பாயிண்ட் ஒன் ஒன் லேக் வந்து பண்ணம் ஒரு வருஷத்துக்கு இந்த சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ராக்சிமேட்டும் உங்களுக்கு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகேங்களா ஸோ இது முக்கியமாக இந்த போஸ்டிங் வந்து கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் தான் அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து இருக்கும் கான்ட்ராக்டுவலாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த அந்த கான்ட்ராக்ஷன் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது இல்லைனா கவர்மெண்டோட இன்னொரு ப்ராஜெக்ட்ல உங்களை அசைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்